Happy morning students, welcome to our commerce class. Previous class we will discuss in span of management. Okay students, first lesson is over. Today we will learning new lesson. So unit 1 chapter 2 functions of management. Okay, let we see learning objectives. To enable the students to understand the various functions of management, significance of functions of management. அதாவது மேலாண்மையின் பல்வேறு முறைகள் என்னது, அதனுடைய பணிகள் மற்றும் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, லெட் வி கோ. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் த டைம் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டிடியூஷன் ஸ்பெசிஃபிக் அண்ட் கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் The management functions of industrial revolution may differ from the management functions of 19th century and followed by 20th century. அதாவது மேலாண்மை பணிகள் அப்படிங்கிறது நேரம் வந்து எந்த மாதிரி திட்டமிட்டு செயல்படுறோம் அப்படிங்கிறது 19th சென்ச்சுரியிலேருந்து இப்போ 20th சென்ச்சுரி வரைக்கும் டிஃப்ரென்ஸாக மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. This chapter is an attempt to explain the management functions of 20th century and after. அதாவது இந்த லெசனில் வந்து 20th நூற்றாண்டும் அதுக்கு அப்புறமா எந்த மாதிரி மேலாண்மை பணிகள் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு திட்டவட்டமாக சொல்கிறதுக்காக இந்த லெசன் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட் வி சி. மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கால்ட் அஸ் த மேனேஜரியல் ப்ராசஸ். மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் ஆர் கால்ட் அஸ் மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ். திஸ் ப்ராசஸ் இஸ் 24 hours நான்ஸ்டாப் ப்ராசஸ் ஃபார் அட்டைனிங் த அப்ஜெக்டிவ்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் ஃபார் ரீச்சிங் த ஹையஸ்ட் லெவல். அதாவது இந்த மேலாண்மை பணிகள் வந்து 24 மணி நேரமும் இடைவிடாமல் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது. எதுக்காக அப்படின்னா தன்னுடைய நிறுவனத்தின் ஹை லெவலில் அதை கொண்டு வர்றதுக்காக என்ன செய்து கண்டினியூவாக ஒர்க் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு 2 categories. அதாவது இந்த மேலாண்மை பணிகளை 2 வகையாக பிரிக்கிறாங்க. த ஃபஸ்ட் ஒன் இஸ் மெயின் ஃபங்க்ஷன், அனதர் ஒன் இஸ் சப்சிடரி ஃபங்க்ஷன். ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆர் ப்ரீஃப்லி டிஸ்கஸ்ட் ப்ளோ. இதை பற்றின விவரங்களை கீழே நம்ம விரிவாக என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வி வில் டிஸ்கஸ் இன் மெயின் ஃபங்க்ஷன். வாட் ஆர் தே மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் தேர்? So planning, organizing, staffing, directing, motivating, controlling and coordinating. These are the main functions of management. Okay, under I will explain about one by one. First one is planning. Think before you act or look before you leave are some of the usual traditional proverb which provide a basis or logic for planning. அதாவது ஆழம் தெரியாமல் காலை விடாத, செய்கிறதுக்கு முன்னாடி யோசி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த பழமொழிகள் எல்லாமே இந்த திட்டமிடுதலுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஷார்ட், பிளானிங் ரெஃபர் டு டிசைடிங் இன் அட்வான்ஸ். பிளானிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பின்னாடி நடக்கக்கூடிய விஷயத்த முன்னாடியே ஒரு ப்ராப்பரான திட்டமிட்டு செயல்படுறது தான் பிளானிங். Planning should take place before doing. Most individual or group effort are made by determining before any operative action take place. எந்த ஒரு வேலையும் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றின ப்ராப்பரான ஒரு விஷயத்தை முதல்லையே நம்ம யோசித்து செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம செய்கிற வேலை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் செகண்ட் பாயிண்ட் இஸ் ஆர்கனைசிங். ஆர்கனைசிங் இஸ் த ரெஃபர்ஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் harmonic relationship among the members of an organization and the creation of network. Organizing, that means ஒழுங்கமைத்தல். எந்த பணியாளர்கிட்ட எந்த ஒர்க்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரான அவங்களுக்கான ஒர்க்கை அவங்கக்கிட்ட கொடுத்தா மட்டும்தான் அவங்க அதை எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் செய்வாங்க. நெக்ஸ்ட், அவங்களுக்கு மேலே இருக்கிற அத்தாரிட்டிக்கும் தட் ஒர்க்கர்ஸுக்கும் இடையில் வந்துட்டு ஒரு சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அப்போ தான் அவங்க சொல்கிறத இவங்க கேட்டு கரெக்டான முறையில் அந்த ஒர்க்கை செய்வாங்க. தேர்ட் ஒன் இஸ் ஸ்டாஃபிங். ஸ்டாஃபிங் ஃபங்க்ஷன்ஸ் கம்ப்ரைசஸ் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் செலெக்ஷன் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் காம்பிட்டன்ட் பர்சனல்.
In other words, staffing refers to placement of right person in the right job. அதாவது topping, that means பணியமர்த்தல். எந்த பணியாளரை எந்த ஒர்க்குக்கு வேலைக்கு வச்சா அவன் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிப்பானோ அவங்கிட்ட அந்த வேலையை கொடுக்கறதுக்கு பேர் தான் ஸ்டாஃபிங். இந்த பணியாளர்கிட்ட இந்த ஒர்க்கை கொடுத்தா அவன் வந்து அந்த ஒர்க்கை கரெக்டாக செஞ்சு முடிப்பான் அப்படின்னு அவனுக்கேற்ற மாதிரி பணியில் அவனுக்கு வேலையை கொடுக்கறதுக்கு பேர் தான் ஸ்டாஃபிங். ஃபோர்த் ஒன், டைரக்டிங். Directing denotes motivating, leading, guiding and communicating with subordinated on an ongoing basis in order to accomplish preset goals. Directing, that means இயக்குவித்தல். அதாவது பணியாளர்களை வந்து அப்பப்போ மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்கள லீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நீ இதை செய் அதை செய் அப்படின்னு. கைடிங், கைடிங்னா இதை வந்து இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரியாத விஷயத்த தெரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கம்யூனிகேட்டிங் வித் சபார்டினேட்ஸ். அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு கம்யூனிகேட்டிங் எப்போவுமே நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் போதில் தான் என்ன ஆகும்னா அந்த ஒர்க்கு அவங்க வந்து கண்டினியூவாக கரெக்டாக செய்வாங்க. ஃபிஃப்த் ஒன், கண்ட்ரோலிங். கண்ட்ரோலிங் இஸ் பெர்ஃபார்ம்டு டு எவாலுவேட் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அண்ட் டிசைடிங் இன்க்ரீமெண்ட்ஸ் அண்ட் ப்ரமோஷன் டிசிஷன். தட் மீன்ஸ் கட்டுப்படுத்துதல். அதாவது ஒரு பணியாளரை எந்த மாதிரி அவன் ஒர்க்கில் இன்வால்மெண்ட்டாக இருக்கான், அப்போ அவனுக்கு எப்படி நம்ம பணி உயர்வு கொடுக்கணும், அந்த ஒர்க்கில் வந்து லெஸ் இன்வால்மெண்ட் யார்கிட்ட இருக்குது, அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு ஓவராலாக கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும். அதை தான் இந்த பாயிண்ட்டில் சொல்கிறாங்க. சிக்ஸ்த் பாயிண்ட், கோஆர்டினேஷன். கோஆர்டினேஷன் இஸ் த யூனிஃபிகேஷன் ஆஃப் த ஆக்ஷன் ஆஃப் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் ஒர்க்கிங் இன் த என்டர்பிரைசஸ் இன் டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டி. ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆர் டிவைடட் குரூப் வைஸ் ஆர் செக்ஷன் வைஸ் அண்டர் ஆர்கனைசிங் ஃபங்க்ஷன். நவ் சச் குரூப் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கோஆர்டினேட்டட் டுவர்ட்ஸ் த அக்கமனிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஆன் ஆர்கனைசேஷன். அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டால் அதில் வந்து டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இதில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கோஆர்டினேட் ஒருங்கிணைத்து செயல்பட்டால் மட்டும்தான் நம்மளுடைய ஆர்கனைசேஷன் கோலை அச்சீவ் பண்ண முடியும். அதர்வைஸ் நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்மளுடைய கோலை ரீச் பண்ண முடியாது. லாட் பட் நாட் லீஸ்ட், மோட்டிவேட்டிங். த கோல்ஸ் ஆர் அச்சீவ்டு வித் அ கெல்ஃப் ஆஃப் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் இன்க்ளூட்ஸ் இன்க்ரீஸிங் த ஸ்ப்ரெட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ ஒர்க் அண்ட் டெவலப்மெண்ட் your willingness on the part of workers. மோட்டிவேஷன் அப்படின்னா ஊக்கமளிக்கிறது. அதாவது ஒருத்தவங்களை வந்து ஒரு எம்ப்ளாயீஸை வந்து நல்லா ஒர்க் பண்ணால் அப்படின்னா அவங்கள போயிட்டு நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க, உங்களால் வந்து எங்களோட கம்பெனிக்கு வந்து இவ்வளோ லாபம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதலாளி பாராட்டினாலே அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி நம்ம செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஆர்கனைசேஷன் வந்து இவ்வளவு இன்கம் கேன் பண்ணியிருக்கு, அப்போ அதில் உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை நாங்கள் என்ன செய்கிறோம், கூடுதலாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கத்தொகை மூலமாக அவங்கள என்ன பண்ணலாம், மோட்டிவேட் பண்ணலாம். இப்படி நம்ம மோட்டிவேட் பண்ணும் போதில் ஒர்க்கர்ஸ்க்கும் என்னாகும் அப்படின்னா கன்சர்ன் மேலே ஒரு நம்பிக்கை வரும். அப்போ அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே என்ன செய்வாங்க, ஆர்வத்தோடு அவங்களோட வேலையை ப்ராப்பராக செய்வாங்க. அப்போ நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா அதில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா பிளானிங் இருக்கணும், ஆர்கனைசேஷன் இருக்கணும், ஸ்டாஃபிங் இருக்கணும், டைரக்டிங் இருக்கணும், கண்ட்ரோலிங், கோஆர்டினேஷன் அண்ட் மோட்டிவேட்டிங். இட்ஸ் ஆர் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் இதனோட கண்டினியூஷனை நம்ம பார்க்கலாம். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.